இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து புருஷர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது பிரம்மனால் கண்டெடுக்கப்பட்டதான் வாஸ்து புருஷர்னு சொல்லுவா. இது என்னடா, அது பூமி கரகராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூதமாக இருக்கே அப்படின்னு சொன்னால், அந்த வாஸ்து வந்து வடகிழக்கில் தலையை வச்சுட்டு, அதே சமயத்தில் அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா காலை வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. பின்னோக்கி படுக்கக்கூடிய இந்த வாஸ்து புருஷர் மற்ற இந்திராதி தேவர்கள்லாம் பார்த்துட்டு, இது என்னடாது இவ்வளோ பெரிய உருவமாக இருந்துட்டுருக்கே, இது பூமி காரகத்துவமாக இருந்துட்டுருக்கே அப்படின்னு பார்த்துருக்கா. இந்த பூமி காரகத்துவமாக இருக்கக்கூடிய இந்த வாஸ்து புருஷர் பார்த்துட்டுனா நித்திரையிலே இருக்கக்கூடிய வாஸ்து புருஷரான். அதாவது வருஷத்துக்கு வந்து 8 மாதங்கள் மட்டும் விழிக்கக்கூடிய வாஸ்து புருஷராக இவர் இருந்துட்டுருக்கார். பூமி காரகருக்காக, அதாவது நம்ம வந்து வீடு வந்து கட்டிடம் கட்டுறவா, அதே மாதிரி சாதாரணமாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் செங்கல் மணல் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக உயிர் இருக்குது அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்லுவாள். எப்படி சார் உயிர் இருக்கா, இது உண்மையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் என் வீட்டுக்கு உயிர் இருக்குது, அந்த வீடுக்கிட்ட நான் பேசுவேன், நான் உழைச்சி கட்டின வீடு அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதரும் கருதக்கூடியது. இதற்காக ஒரு விதமான உருவத்தை கொடுத்தது தான் அந்த வாஸ்து ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்துக்கு இந்த ரூபம், இந்த வாஸ்துங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால், வைதிக வாஸ்து அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வைதிக வாஸ்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். 45 தேவர்களும் இந்த வாஸ்துவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் உட்கார்ந்தாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பகுதிகளில் நின்று பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த 45 தேவர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் அந்த திக்காக கொல்லப்படுகிறது, அந்தந்த திக்குகளாக கொல்லப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, வாஸ்து அப்படிங்கிறது இந்த ரூம் இந்த இடத்துல இருக்கிறது, இந்த ரூம் இந்த இடத்துல இருக்குது, இந்த ரூம் இந்த இடத்துல இருக்குது, இது அடிப்படை வாஸ்துங்க. இந்த முக்கு இந்த இடத்துல இருக்கிறதுங்கிறதெல்லாம் அடிப்படை விஷயமாக கொல்லப்படுகிறது. வாஸ்துவில் தேவர்கள் வைதீக வாஸ்துவாக, அதாவது அந்தந்த பூதகணங்கள் அந்தந்த தேவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, அந்த நிலையை வைத்து, அந்த அளவை வைத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து வாஸ்து, வைதீக வாஸ்துன்னு சொல்லக்கூடியது. இதைத்தான் அந்த காலத்தில் பிரிச்சுருக்காங்க. வாஸ்து புருஷர் வந்து 8 மாதம் அதாவது விழிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட நேரம் இந்த விழிக்கிற இன்றைக்கி காலையில் 8:54 11:30 வரைக்கும் இருக்கார்னா, கடைசியில் 36 நிமிஷம்தான் வாஸ்து பூஜை பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கலாமே தவிர, கடைசியில் 36 நிமிடம்தான் அந்த வாஸ்து புருஷ பூஜை பண்ணணும். வாஸ்து புருஷர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பகவான்கிட்ட அவர் கேட்குறாராம், எனக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்ன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாராம், ஒன்றும் கிடையாது, நீ நித்திரையிலேருந்து விழிக்கும்போது, நீ குப்புறப்படுத்துன்னு இருக்க, நீ விழிக்கும்பொழுது பார்த்தேன்னா உனக்குன்னு தரக்கூடிய நேவேத்தியம், பூமியில் போடக்கூடிய இந்த நேவேத்தியம் தான் உனக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாராம். ஆக இந்த நேவேத்தியம் தான் வாஸ்து புருஷருக்கு உண்டானது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வீடு இல்லை சார், நான் வந்து வீடு கட்டலை சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், வீடு ஒன்று வேணும், தோட்டம் ஒன்று வேணும், எனக்கு பூர்வீக சொத்து எனக்காக வரணும் அப்படின்னு சொல்லி நியாயமான விஷயத்துக்காக நீங்கள் வேண்டின் இருக்கலா, நிச்சயமாக நான் சொல்லக்கூடியதை கடைப்பிடிங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அரிசி வச்சுக்கோங்க, கலசம் வச்சுக்கோங்க, கலசத்துக்கு மேலே மாவிலை வச்சுக்கோங்க, மஞ்சளில் தடங்கினா தேங்காய் வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு தேங்காய் மேலே வச்சுட்டு இன்னொரு தேங்காய் சைடில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பிரம்மா தேங்காய் அப்படின்னு பேர், அந்த தேங்காய் சாட்சியாளராக அங்கே இருந்துட்டுருக்கும். பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மனதார பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எப்பவுமே நம்ம வேதத்தில் சொல்லக்கூடிய பூஜைகள் வேறு, இது நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடியது. ஆத்மார்த்த பூஜை வேறு, வேத வைதீக பூஜை வேறு. வைதீக பூஜை அப்படின்னு சொல்லும்போது அதற்குண்டான வேத விற்பன்னர் வந்து பண்ணும் பொழுது தான் அதுக்கு பூர்ணத்துவம் பெறுறது. ஆக நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளில் பார்த்துட்டோம்னா ஆத்மார்த்த பூஜை, அந்த ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வேண்டுதல் வைக்கிறாரோ அதுக்குண்டான பலன்கள் உண்டு. சரி, இப்போ அந்த பூஜைக்கு போவோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கீங்க, வாஸ்து புருஷரை மனசில் வேண்டிக்கிங்க, வாஸ்து விநாயகராக விநாயகப் பெருமானை வேண்டிக்கிறீங்க. அப்படி விநாயகப் பெருமானை வேண்டிண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த கலசத்தில் விநாயகப் பெருமானை மனசில் வேண்டு ரெண்டு அருகம்புல் எடுத்து போடுங்க. அடுத்தது அந்த இடத்துல மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அதேமாதிரி பிரம்மா, சரஸ்வதி, உமாமகேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நவக்கிரக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வம் எனக்கு முருகர் இருக்கார், முருகரை வேண்டிக்கலாம். எனக்கு குலதெய்வம் இருக்கா, குலதெய்வத்தை வேண்டிக்கலாம். அப்படி வேண்டிண்டு அந்த கலசத்தில் நல்லா பிரார்த்தனை பண்ணி கலசத்தில் வாஸ்து புருஷரை மனசில் வேண்டிக்கோங்க. இதுக்கு நடுவில் அந்த தேங்காய் மேலே பிரம்மாவை நினச்சி ரெண்டு அக்ஷதையை போடுங்க. மனதார வேண்டினதுக்கப்புறம்
ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, ஓம் பூமிகாரகாய நமஹ. இந்த வாஸ்து புருஷரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க உடச்சி நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அந்த நைவேத்திய பொருட்கள்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த கலசத்தை வடக்கு நோக்கி யதாஸ்தானம் தீபாரணெல்லாம் காமிச்சு நமஸ்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கோங்க, எனக்கு வீடு வேணும், எனக்கு வந்து வீடு நல்லபடியாக வாங்கணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. வீடு முழுக்க தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்படி தெளிச்சு விட்டதுக்கப்புறம் வீடு வாசலில் தெளிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த கலசத்தில் இருக்க தீர்த்தத்தை கொண்டு போய் ஈசான்யமோ ஈசான்யமோ சூரியனை பார்த்து ஈசான்ய இடத்துல அந்த ஜலத்தை விட்டு அந்த தேங்காய் பழ வெத்தலை பார்க்க வச்சு திருப்பியும் தீபாரணை காமிச்சு மனசார வேண்டிக்கோங்க. அந்த தேங்காய் பழத்தை நம்ம வந்து காகமோ அல்லது பசுமாட்டுக்கோ போடுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். வாஸ்து புருஷருக்கு நீங்கள் பண்ண நைவேத்தியம் சீக்கிரமாக நீங்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் வரும், நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் தான் பூமிக்குண்டான அதிபதி. அந்த பூமிக்குண்டான அதிபதிக்குண்டான அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். முருகனை வேண்டுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. நான் உண்மையாக சொல்கிறேன், பல பேருக்கு இதே மாதிரி பூஜை வாஸ்து வீடு இல்லாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதே நிகழ்ச்சியில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை நிறையா பேர் பார்த்துட்டுருப்பீங்க, நிறையா பேர் பயன்பட்டுருப்பீங்க, உங்களுக்கும் நடக்கும். நான் சொல்லும் போதே சொன்னேன், ஆத்மார்த்தமான வழிபாடு. இந்த ஆத்மார்த்தமான வழிபாடுக்கு நிச்சயமான பலன்கள் உண்டு. மனதார முருகா அப்படின்னு கூப்பிட்டா இரு கால்களும் தோன்றுமேன்னு அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனதார நாராயணா அப்படின்னு ஜெபிச்சா போதும், இறைவன் நிச்சயமாக தோன்றுவர். உங்கள் பூஜைக்கு நிச்சயமான பலன்கள் உண்டு. நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும். பூஜை மட்டும் பலன் கொடுக்காது, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறத உறுதிப்படுத்திண்டு இன்றைய நிகழ்ச்சி வாஸ்து புருஷர் வைதீக வாஸ்துங்கிற வாஸ்துவை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வாஸ்து பார்க்க போகும்பொழுது நிறைய இடங்களில் நான் பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு வாஸ்து நிபுணர், நான் சொன்னேன் அவங்க அப்பாக்கு அப்பாலாம் புஸ்தகம் எழுதியிருக்கா வாஸ்துவை பற்றி அருமையாக. வைதீக விஷயங்களில் 45 தேவர்களை வைத்து, அதாவது 45 தேவர் இந்திரன் வருணன் போன்ற 45 தேவர்களை வைத்து வைதீக வாஸ்து பார்க்குறது தான் ரொம்ப விசேஷம். அப்படி பார்த்து நம்ம எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பெரிய பலனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டுனா அற்புதமான வாஸ்து டிப்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கா. அந்த நிறைய பேர் வாஸ்து கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.